மரம் நடுபவன் ஒருவன் மிகப்பெரிய கெட்டிக்காரன். அவன் நடுகிற மரங்கள் எல்லாம் மிக நேர்த்தியாக வளருவதை பார்த்து ஒருவர் கேட்டார், நீ நடுகிற மரம் மாத்திரம் எப்படி இவ்வளவு அழகாக வருகிறது? அவன் சொன்னான், நான் ஒன்றும் செய்வதில்லை. ஒரு மரத்தை கொண்டு போய் குடியிலே வைத்ததும் முதலில் அங்கே ஏற்கனவே இருந்த பழைய மண்ணை போட்டு அதன் வேர்களுக்கு இறுக்கமில்லாத நிலையை ஏற்படுத்துகிறேன். பிறகு அந்த இடத்திலே இருக்கிற மண்ணை போட்டு அதை நிரவுகிறேன். பிறகு கொஞ்சம் தண்ணீர் விடுகிறேன். பிறகு அது வளருவதற்கு ஒத்தாசை புரிந்துவிட்டு தேவையான போது மட்டும் பார்த்து தேவையானதை செய்கிறேன். ஆனால் மற்றவர்கள் மரத்தை நட்டதும் மண்ணை போட்டு அவர்களை ஏறி அமுக்குகிறார்கள், நிறைய தண்ணீர் ஊற்றுகிறார்கள். நான்கைந்து நாட்கள் கழித்து சென்று மரம் ஆடுகிறதா இல்லையா என்று அசைத்து பார்க்கிறார்கள். பிறகு உயிர் இருக்கிறதா என்று கிள்ளி பார்க்கிறார்கள். மரங்கள் வெறுத்து போகின்றன, பாடி விடுகின்றன. ஒரு மரத்திற்கு கூட மனிதாபிமானம் காட்டினால் தான் வளர முடியும் என்றால், இரண்டு பேர் மனங்கள் இணைகிற போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள கால அவகாசம் தேவையில்லையா? அவர்கள் இயல்பாகவே அவர்களை ஒத்துக்கொள்ளலாமே. குறைகளை சொல்லுவதில் கூட ஒரு நேர்த்தி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சீன கதை உதாரணம். ஒரு அரசனுக்கு ஒரே ஒரு கண், ஒரே ஒரு கால். அவன் தன்னை ஓவியமாக வரைய வேண்டும் என்று மூன்று ஓவியர்களை அழைத்தான். முதல் ஓவியன் அரசனுடைய இரண்டு கண்களும் ஜெகஜோதியாக பிரகாசிக்குமாறும் இரண்டு கால்களும் தசைப்பிடிப்போடு திரண்டு கொண்டிருப்பதைப் போலவும் ஓவியம் தீட்டினான். அரசன் அதை பார்த்ததும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அவனுக்கே புகழ்ச்சியாக தோன்றியது. அடுத்தவனோ இருப்பதையே அப்படியே வரைந்தான், ஒரு கண் இல்லாமல் ஒரு கால் இல்லாமல். அதையும் அரசன் நிராகரித்து விட்டான். மூன்றாவது ஓவியன் ஒரு ஓவியத்தை வரைந்தான். குதிரையின் மீது மன்னன் அமர்ந்து ஒரு புலியை குறிபார்ப்பதைப் போல, குறிபார்க்கிற போது அம்பினால் ஒரு கண் மூடப்பட்டிருக்கும் அல்லவா, ஏற்கனவே இல்லாத விழி மூடப்பட்டிருப்பதைப் போல, இல்லாத கால் குதிரையின் மறுபக்கத்தில் மறைந்திருப்பதைப் போல அவன் ஓவியத்தை தீட்டினான். அரசன் ஏற்றுக்கொண்டான். குற்றம் கூறுவதை கூட எவ்வளவு நேர்த்தியாக கூற முடியும், அடுத்தவர்கள் மனம் புண்படாமல் கூற முடியும் என்பதை இளைஞர்கள் தெரிந்து கொண்டால் மன வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்கும். இதுதான் அவர்கள் எழுதி கொள்ள வேண்டிய விதி.